வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நான் ஏபிஎம் நெஸ்ரீன். முதலில் தலைப்புச் செய்திகள். விசேட தேவையுடைய மற்றும் நீண்டகால நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுப்பு. நாட்டிற்கு மேலும் 31,590 ஃபைசர் தடுப்பூசிகள். 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் புதிய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கு விசேட கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் மக்களின் நீண்டகால பாவனையை இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. ஐஸ்லாந்து பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவ அதிகரிப்பால் உலக சாதனை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். 12 வயது தொடக்கம் 19 வயதிற்கு உட்பட்ட விசேட தேவையுடைய மற்றும் நீண்டகால நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகள் கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையிலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையிலும் முன்னெடுக்கப்பட்டது. இ சேனலிங் இணையதளம் ஊடாக பதிவு செய்வதன் மூலம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளலாம். விசேட தேவையுடைய மற்றும் நீண்டகால நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் களுத்துறை அகலவத்த பிம்புர வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்றது. 12 வயது தொடக்கம் 19 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை ஹொரண வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட 31,590 ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான QR 668 விமானம் ஊடாக இந்த தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட்டன. இவை கொழும்பு மத்திய தடுப்பூசி களஞ்சியத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பாணந்துறை வைத்தியசாலையில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது. 12 வயது தொடக்கம் 19 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கும் விசேட தேவையுடைய மற்றும் நீண்டகால நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கும் இதன்போது தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. குருநாயகல் மாவட்டத்தில் விசேட தேவையுடைய மற்றும் நீண்டகால நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குருநாயகல் பெரியாஸ்பத்திரி, குளியாப்பிட்டிய போதன வைத்தியசாலை மற்றும் கல்கமுவ தம்பதனிய நிக்கவரட்டிய வைத்தியசாலைகளை கேந்திரமாக கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவிட் ஒழிப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தமாக 2,60,2,445 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. 1,43,91,759 பேருக்கு முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. 1,16,686 பேருக்கு இரண்டு தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுள்ளன. 20 வயது தொடக்கம் 29 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பத்திரமுள்ள தியத உயன வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி வழங்கும் மத்திய நிலையங்களில் இந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கோவிட் வைரஸ் தொற்றிய 1,078 பேர் நாட்டில் இன காணப்பட்டுள்ளனர். 46,397 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 843 பேர் நேற்று குணமடைந்துள்ளனர். இதுவரை 454,532 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இலங்கை ஆயுர்வேத மருந்து கூட்டுத்தாபனம் ஒன்மார்ட் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக மருந்துகளை வீடுகளுக்கே வழங்குவதற்கான நடவடிக்கைகள் நரகன்பிட்ட பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாயக்கோடி தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கோவிட் 19 தடுப்பூசி பெற்றுக் கொடுக்கும் வேலைத்திட்டத்துக்கு எதிராக பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் தவறான கருத்துக்களில் எவ்வித விஞ்ஞானபூர்வ உண்மைகளையும் இல்லை என்று சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்க தகவல் திணைக்கிடத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர்கள் இதனை தெரிவித்திருந்தனர். பேராசிரியர் மஞ்சு வீரசிங்க கருத்து விளடுகையில், தடுப்பூசிக்கு எதிராக பிரசாரத்தை மேற்கொள்வோர் தாம் சிறுவயதில் பெற்றுக்கொண்ட தடுப்பூசிகளின் காரணமாகவே தற்போது ஆரோக்கியமாக இருப்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மதத்திலும் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிடவில்லை. சமூக ஊடகங்களில் இது தொடர்பான தவறான கருத்துக்களை பரப்புவோர் ஏனையோரின் கவனத்தை தம்பர்க்கம் ஈர்ப்பதற்கு இவ்வாறான மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார்.
விசேட வைத்திய நிபுணர் சித்ராமரெட்டி சில்வா கருத்து விடுகையில், இவர்களை பரப்புகின்ற விடயங்களில் எவ்வித விஞ்ஞானபூர்வ உண்மையும் இல்லை. விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விடயங்களை விட ஆதாரமற்ற கட்டுக்கதைகள் வேகமாக பரவுகின்றன. எனவே இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் இவ்வாறான ஆதாரமற்ற கட்டுக்கதைகளை நம்பி அனவசியமாக பயப்பட தேவையில்லை என்று அவர் தெரிவித்தார். ඇත්තරම මේකෙන් කිසිම බලපෑමක් ඇති වෙන්නේ නැහැ. ඒ සම්බන්ධයෙන් ඔබ කිසිම බියක් ඇති කරගන්න ඕනේ නැහැ. ඔබට සාමාන්‍ය විදියට තමන්ගේ ජීවිතේ, පවුල් ජීවිතේ ගෙනියන්න පුළුවන්. ඒ වගේම දෙවෙනි මාත්‍රාව විසඩ වෛද්‍ය නිපුණර ඇරංග නාරංගුඩ කරති විරඩකයේ தடுப்பூசின் இரண்டாவது டோஸை பெற்றுக்கொண்ட ஒரு மாதத்தின் பின்னரே குறித்த தடுப்பூசியின் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கப்பெறும். இரண்டு டோஸுகளையும் பெற்றுக்கொண்டோர் மரணித்த வீதம் மிக குறைவாகும். இங்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட அனைத்து தடுப்பூசிகளும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதியை பெற்று இருக்கின்றமே குறிப்பிடத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய நாடுகளில் அதிக கொரோனா மரணம் இடம்பெறும் நாடாக ரஷ்யா அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டில் கடந்த வாரத்திலிருந்து தினமும் சுமார் 1000 பேர் உயிரிழப்பதாக அந்நாட்டு சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் டெல்டா வைரஸ் தீர்வு வேகமாக பரவிக்கொண்டு வருகின்றது. அங்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாளாந்தம் 20,000 அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். தற்போது அங்கு மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 74,20,000 அண்மித்துள்ளது. மொத்த மரண எண்ணிக்கை 2,00,000 தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் நாளாந்தம் பதிவாகும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் இடம்பெறும் மரண எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் புதிய தீர்ப்பு காரணமாக அந்நாட்டில் மீண்டும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மரண எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிலவுவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் அங்கு 24,000 அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த வாரத்திற்குள் நாளாந்தம் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,00,000 எட்டியிருந்ததுடன் மரண எண்ணிக்கை 2,000 எட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேற்றைய தினம் அங்கு 259 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த மொத்த மரண எண்ணிக்கை 7,00,000 அண்மித்துள்ளது. கொரோனா வைரசிற்கு சமமான புதிய வகை வைரஸ் தொற்றுக்குள்ளான வவ்வால்கள் லாவோஸில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த வவ்வால்களின் உடல்களில் கொரோனா வைரசிற்கு சமமான 3 வகையான வைரஸ்கள் அடையாளம் காணப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். ஆசிய நாடுகளில் ஒன்றான லாவோஸில் வடக்கு பிரதேசத்திலேயே இந்த வவ்வால்கள் வசித்து வருகின்றன. இரண்டாயிரத்தி 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் போது நாட்டில் புதிய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கு விசேட கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிராமிய அபிவிருத்தி தொடர்பாகவும் இதன் போது முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மாத்தறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நிலவும் கோவிட்-19 பரவலுக்கு மத்தியிலே நாட்டின் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2022 ஆண்டு கிராமிய அபிவிருத்தி மற்றும் பெரிய அளவிலான வேலைத்திட்டங்கள் பலவற்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பரவல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கும் கிராமிய அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை மீள முன்னெடுப்பதற்கு மாகாண நிர்வாக பிரதிநிதிகளுக்கு தத்தமது பிரதேச அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கும் நோக்கில் தலா 40,00,000 ரூபா பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருக்கு 10,00,000 ரூபாய் நிதியும் உபதலைவருக்கு 200,00,000 ரூபாய் நிதியும் வரவு செலவு திட்டத்தின் போது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபயவரத்தின் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் வேலைத்திட்டங்கள் அனைத்தும் மக்களின் நீண்டகால பாவனையை இலக்காக கொண்டதாகவும் வெளிப்படை தன்மையுடையதாகவும் இருக்க வேண்டும் என்று கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் கடத்தொழில் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படும் வேலைத்திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட ரீதியாக கலந்துரையாடப்படும் நோக்கில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட கடத்தொழில் உத்தியோகத்தர்களுடனான இணைய வழி கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இதன்போது கடந்த காலங்களில் வடகடல் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட வலைகள் சுமார் 3 வருடங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்ததாகவும் தற்போது அதனை சுமார் 1 மாதம் மாத்திரமே பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதாகவும்
அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக வடகடல் நிறுவனத்தின் தலைவரை அமைச்சர் தொடர்பு கொண்டபோது கடந்த ஆட்சியில் தரம் குறைந்த வலைகள் இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுவதை தெரிவித்த நிறுவன தலைவர் தற்போது தரமான வலைகள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேவேளை மீனவர் ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தல், யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்ட கடத்தொழில் உபகரணங்களுக்கு நட்டஈடு வழங்குதல், யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்காலிகமாக 40 அடிக்கு குறைவான பல நாள் கலன்களுக்கு அனுமதி வழங்குதல், நங்கூரமிடும் தளங்களை கடத்தொழிலாளர்களுக்கு அமைத்துக் கொடுத்தல், அவர்களுக்கான ஐஸ் பெட்டிகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விடயங்கள் கடத்தொழில் திணைக்களத்தின் யாழ்ப்பாண மாவட்ட உதவி பணிப்பாளர் சுகாதார சுதாகரனினால் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமைச்சு மட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அமைச்சர் அண்மையில் அது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். உலக சுற்றுலா தினம் இன்றாகும். சுற்றுலாத்துறையின் ஊடாக நிலையான அபிவிருத்தி என்பதே இம்முறை சுற்றுலா தினத்தின் துணைப்பொருளாகும். இலங்கை பொருளாதாரத்துக்கு சுற்றுலாத்துறை பாரிய அளவில் பங்கெடுத்திருப்பதாக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துறையில் ஈடுபட்டுள்ளோர் தமது ஜீவனோபாயத்தை அதன் ஊடாக ஈட்டிக் கொள்வதுடன் இந்நாட்டுக்கு அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதிலும் பங்களித்துள்ளனர். யுத்தத்துக்கு பின்னர் துரித அபிவிருத்தி அடைந்த இந்நாட்டு சுற்றுலாத்துறையானது அண்மையில் நாட்டில் இடம்பெற்ற பாதுகாப்புக்கு பாதிப்பு விளைவிக்கும் நிகழ்வுகள் மற்றும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கொரோனா சவாலை வெற்றி கொண்டு வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறையை மீளக்கட்டி எழுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கும் கலாச்சாரத்துக்கும் உகந்த சுற்றுலாத்துறையை கட்டி எழுப்புவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இந்நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு மிக்க சிநேகபூர்வ அனுபவத்தை பெற்றுக் கொடுப்பதே இலங்கையர்களாகிய எமது அனைவரதும் எதிர்பார்ப்பாகும் என்று தனது செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. COVID-19 பரவல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இலங்கைக்கும் அதன் பாதிப்பு பாரியளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உலக சுற்றுலா தினம் தொடர்பாக விடுத்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையின் ஊடாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கும் சுமார் 30 லட்சம் பேரின் ஜீவனோபாயத்தை வலுப்படுத்தும் நோக்கில் மீண்டும் நாட்டை திறக்க வேண்டும் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதனூடாக வருடாந்தம் 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டிக் கொள்ள முடியும். COVID-19 பரவல் காரணமாக அந்த இலக்கை அடைந்து கொள்வதில் தடங்கல்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் அதனை முறையாக வெற்றி கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இனி அபிவிருத்தி தொடர்பான செய்திகள் சில. அரநாயக்க அசுப்பணி நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நிர்மாணிக்கப்படும் ஹெம்மாதகம நீர்ப்பாசன திட்டத்தின் நிர்மாணப் பணிகள் 100% நிறைவடைந்துள்ளது. இதற்கு 1,750 கோடி ரூபாய் நிதி செலவாகியுள்ளது. இதன் ஊடாக கேகாலி மாவட்டத்தில் மாவனல்ல அரநாயக்க மற்றும் ரம்புக்கண்ணு பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட 42,000 குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதம்பே தும்மோதர எமல்டன் வாவியூடாக நிர்மாணிக்கப்படும் பாலத்தின் நிர்மாணப் பணிகள் இவருட இறுதிக்குள் நிறைவடைய உள்ளது. இதற்கு 23 கோடி ரூபாய் நிதி செலவாகியுள்ளது. 150 வருடங்கள் பழமையான இந்த பாலத்துக்கு பதிலாக இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. கேகாலை புவாக்தேனிய வீதி அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலே நேற்று ஆரம்பமான. இதற்கு 28 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கேகாலி புவாக்தேனியாவில் இருந்து நில்வாக வரை இந்த பாதை அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னாரிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்ட பிரதேசத்தில் மீள் அறிவித்தல் வரை மீனவர்களும் கடற்படையினரும் அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் ஏற்பட்டுள்ள கடும் காற்றுடன் கூடிய காலநிலையினால் காலி, ரத்கம, வெள்ளல மற்றும் கடைவெல்ல பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. காலி பிரதேசத்தில் நேற்றிரவும் இன்று காலையும் கடுங்காற்று வீசியதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பல பகுதிகளில் மண்மேடு சரிந்து விழுந்ததினால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய காலநிலையே இதற்கு காரணமாகும். குறிப்பிட்ட வீதிகளில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பதுளை ஹெந்தகொல்ல பிரதேசத்தில் வீடொன்றின் மீது நேற்றிரவு மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. வீட்டில் இருந்த தாயும் மகனும் காயமடைந்துள்ளனர். கடும் காயங்களுக்கு உள்ளான 38 வயதான தாய் பதுளை வைத்தியசாலைக்கும் 13 வயதுடைய மகன் ஹெந்தகொல்ல வைத்தியசாலைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். விஷேட தேவையுடைய மற்றும் நீண்டகால நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுப்பு. நாட்டிற்கு மேலும் 31,590 ஃபைசர் தடுப்பூசிகள். 2022 வரவு செலவு திட்டத்தில் புதிய தொழில் முயற்சிகளை உருவாக்குவதற்கு விஷேட கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்போம். ரஷ்யாவில் கொரோனா தொற்று மேலும் அதிகரிப்போம். ஐஸ்லாந்து பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவ அதிகரிப்பினால் உலக சாதனை. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.